நடிப்பின் சக்கரவர்த்தி, நவரசங்கள், கடவுள் படைக்கப்பட்ட படைப்புகளிலே நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள். 1/10/1927 வருடம் சின்னையா மன்றாயன் ராஜாமணி அம்மையாருக்கு 4வது மகனாக பிறக்கிறார். இவர் இயற்பெயர் கணேசமூர்த்தி. விழுப்புரம் சின்னையா கணேசமூர்த்தி என்று அழைக்கப்படும் இவர் தந்தை ஒரு சுதந்திர போராட்ட தியாகி. அன்றைய காலகட்டத்தில் பிரிட்டிஷ் ஆட்சியில் ரயிலில் குண்டுவெடிப்பு சட்டத்தின் மீது இவரை அரசு செய்தப்பட்டார். அன்றைய காலகட்டத்தில் தாயின் வளர்ப்பில்தான் நடிகர் திலகம் வளர்க்கப்பட்டார். அன்றைய காலகட்டத்தில் இவருக்கு நாடகத்திலும் மேலும் நடிப்பின் மேலும் அதிக ஆர்வம் கொண்டவராக இவர் இயற் படிப்பை விட்டு நாடகக் கலையில் சேர்க்கப்பட்டார். மனப்பாடம் அதிகம் கொண்டவர். ஒரு பக்கத்திற்கு எத்தனை பக்கம் வேணாலும் வரி வரியாக அதை மனப்பாடம் செய்து அதை அப்படியே பேசாற்றல் கொண்ட திறமை படைத்த நடிகர் திலகம். முதல் நாடகமாக ராமாயணத்தில் இவர் நடிக்கப்பட்டார். அன்றைய காலகட்டத்தில் சிவாஜி கண்ட ஒரு நாடகத்தில் இவர் நடித்து கொண்டிருக்கும் போது அன்று பெரியார் அவர்கள் அந்த நாடகத்தை பார்ப்பதற்காக வந்தார். அந்த நாடகத்தை பார்த்துவிட்டு இன்று முதல் இவர் பெயர் சிவாஜி கணேசன் என்று அழைக்கப்படும் என்று பெரியார் கூறினார். அதிலிருந்து இவர் பெயர் சிவாஜி கணேசன் என்று அழைக்கப்பட்டது. திரைப்பட நடிகர்களில் ஒருவராகிய இவர் 1952 வருடம் நேஷனல் பிக்சர் தயாரித்த பராசக்தி என்ற திரைப்படத்தில்தான் இவர் முதல் முதலில் ஒரு நடிகனாக உள்ளிறங்கிறார். கதை வசனம் கருணாநிதி வசனத்தில் இவர் எழுகிறார். பராசக்தி திரைப்படம் வெளிவருகிறது. மிக பிரம்மாண்டமாக அந்த திரைப்படத்தில் வரும் வசனங்கள், அனல் பொறிகள் என இவர் ஒவ்வொரு பக்கம் பக்கமாக வசனத்தை ஈடுபடுகிறார். முதல் திரைப்படம் இவருக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்தது. அன்றைய காலகட்டத்தில் எம்ஜிஆர் உடன் இணைந்து கூண்டுக்கிளி என்ற திரைப்படத்தில் 1954 வருடம் நடிக்கப்பட்டார். ஜெமினி கணேசன் அவர்களுடன் பெண்ணின் பெருமை என்ற திரைப்படத்திலும் 1956 இவர் நடிக்கப்பட்டார். வணங்காமுடி என்ற திரைப்படத்தில் இருந்ததான் இவர்களுக்கு ரசிகர் பெருமக்களும் கட்டோட்டு போன்ற பலர் வைக்கப்பட்டார்கள். இவர் காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு திறமையாகவும் நடிப்பாற்றல் கொண்டதும் பல வேடங்களில் நடிக்கும் திறமையாக கொண்டவராக தான் வீரபாண்டி கட்டபொம்மன் என்ற திரைப்படத்தில் இவர் பேசும் வசனங்களும் வெள்ளையிலே வெளியேறு என ஒரு அனற்பொறி வசனங்களையும் முதல் இந்திய சுதந்திரங்களிலே பாடுபட்ட வீரபாண்டிய கட்டபொம்மன் வசனமும் இவருக்கு அனல் பரப்பாக அந்த திரைப்படங்களில் கை கொடுத்தது. ராஜராஜ சோழன், கர்ணன் போன்ற பல திரைப்படங்களில் இவர் நடித்திருந்தாலும் இவருக்கு அந்த நடிப்பின் சக்கரவர்த்தி நவரசங்களில் பல வேடங்களை கொண்டு இவர் நடிப்பாற்றல் கொண்டவர். அன்றைய காலகட்டத்தில் பத்மினி, ஜரோதா தேவி, சாவித்ரி போன்ற பல திரைப்படங்களில் இவர் நடித்திருக்கிறார். சாவித்ரியுடன் பாசமலர் திரைப்படத்தில் அண்ணன் தம்பி என ஒரு பாச பிணைப்புகளிலும் ரசிகர்களிடம் ஒரு அன்பு, ஒரு பாசம், ரசிகர் பட்டாளத்தை கொண்டவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள். அன்றைய காலகட்டத்தில் என்று எம்ஜிஆர், எஸ்எஸ்ஆர் மற்றும் கருணாநிதி, அண்ணா போன்ற 5 முதல்வர்களிடம் நடித்த ஒரே ஒரு திலகம் யார் என்றால் அது நடிகர் திலகம் என்றுதான். அன்றைய காலகட்டத்தில் இவர் திமுகவில் இருந்து பிரிந்து 1961 வருடம் காங்கிரஸ் கட்சியில் இவர் இருந்தார். அன்றைய காலகட்டத்தில் காமராஜர் ஐயா மற்றும் அண்ணா எல்லோரும் இருக்கும் காலகட்டத்தில் இவர் நட்பு வட்டாரங்கள் ஒரு இருப்பினைவாகத்தான் இருக்கும். நடிப்பின் சக்கரவர்த்தியாக இருந்தாலும் அரசியல் களத்தில் இவருக்கு கரெக்டாக வழியை வகுக்கவில்லை. இவருக்கு சினிமாவில் தோல்வியே கிடையாது. சினிமா என்பது இவர் வாழ்க்கை வரலாறில் ஒரு முன்னோடியாக இருந்திருந்தாலும் இவர் வாழ்க்கையில் பல விஷயங்களை கொண்டு சினிமா இவரை நடுத்தரவில் நிறுத்தாமல் நல்ல நிலைக்கு என்றுமே வெற்றி தான். எம்ஜிஆருடன் பல திரைப்படங்கள் போட்டி போட்டு வந்தாலும் எம்ஜிஆரை மிஞ்சும் அளவுக்கு இவர் ஒரு நடிகர் திலகம் என்று ஒரு பெயர் பெற்றவர், நடிப்பாற்றல் மிற்றவர். சினிமா துறையிலும் சரி மற்ற எல்லா துறைகளிலுமே இவரை பொறுத்த வரைக்கும் நடிகர் திலகம் என்ற ஒரு பட்டங்கள் இருந்தாலும் பல வேடங்களில் பட தோற்றங்களில் நடிக்கப்பட்ட நடிகர்களுடன் நடிப்பார்கள். எந்த நடிகருடன் நடிக்கதற்கு இவர் ஒப்புக்கொள்ள மாட்டார் என்று
கிடையாது. எல்லா நடிகர்களுமே நான் நடிக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரே ஒரு நடிகர் யார் என்றால் அது நடிகர் திலகம், சிவாஜி கணேசன் அவர்கள் தான். மற்ற நடிகர் எல்லாம் உச்சத்தில் இருக்கும்போது நான் இது நடிப்பேன் நடிக்க மாட்டேன் என்று சொல்லுவார். ஆனால் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை பொறுத்தவரைக்கும் எந்த கதாபாத்திரத்தையும் நடிப்பிற்கு ஏற்றார்போல் நடிக்கக்கூடிய ஒரு திறமை வாய்ந்த ஒரு நடிகர் என்றால் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் தான். இவர் சிவந்த மண் என்ற திரைப்படம் முதல் முதலில் வெளிநாட்டில் எடுக்கப்பட்ட திரைப்படம். இந்த திரைப்படத்தில் வரும் பாடல் காட்சிகளும் மற்றும் இந்த படத்தின் வசனங்களும் அனல் பொறியாக அந்த திரைப்படத்தில் மக்களிடையே நல்ல ஒரு வரவேற்பை பெற்றது, ரசிகர்களிடம் ஒரு பெரும் வரவேற்பை கொடுத்த திரைப்படம். 1964 வருடம் சிவாஜியின் பிலிமர் விருதுகள் வழங்கப்பட்டது. நவராத்திரி இவர் 100வது திரைப்படம். நவராத்திரி திரைப்படங்களில் 9 வேடங்களில் கலக்கு என்று அன்றைய காலகட்டத்திலே கலக்கினார். உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் தவசாவரம் நடித்த திரைப்படம் போல அன்றைய காலகட்டத்தில் 9 வேடங்களில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்து அந்த திரை சாதனைகள் வரலாற்றை அன்றே பெற்றுவிட்டார். இவர் நடித்த திரைப்படங்கள் 200வது திரைப்படம் தெரிசூலம். இந்த திரைப்படத்தில் இவர் 3 வேடங்களில் நடித்திருப்பார்கள். மிக புதுமையாக இருந்தாலும் தந்தை மகன் என வேடத்திற்கு ஏற்றாற்போல் இவர் நடிப்பின் சக்கரவர்த்தி, நடிப்பின் திறமையாற்றல் கொண்டவர். எந்த ஒரு கெட்டப்பும் இவருக்கு கொடுத்தால் அது கரெக்டாக நடிக்கக்கூடிய ஒரு திறமையாற்றல் பெற்றதுதான் நமது நடிகர் திலகம் தவம் பெற்ற சிவாஜி கணேசன். இவருக்கு என்று ரசிகர் பட்டாலும் இன்றும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அன்றைய காலகட்டத்தில் இவர் ரசிகர்களை சந்திப்பது மிக ஒரு பண்பானவர். தோட்டத்தில் இருந்தாலும் சரி, மற்றபடி தன் வீட்டில் இருந்தாலும் தன்னோட ரசிகர்களுக்கு சாப்பாடு போட்டு அன்புடன் பழகக்கூடிய ஒரு நல்ல ஒரு மனிதர் என்றார் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். இவர் தான் இவரை பொறுத்த வரைக்கும் மக்களிடையும் நல்ல வரவேற்பு. அரசியல் கலந்தான் இவருக்கு கரெக்டான வழியில் பொருட்டவில்லை. சினிமா துறையில் இவரை அடித்துக்க இன்னும் எவரும் பிறப்பதில்லை. கடவுள் படைப்பிலே படைக்கப்பட்ட ஒரு நடிகர்களின் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் தான். இவர் கண் புருவமும் இமையும் பொறுத்த வரைக்குமே அதற்கு என்று தோற்றங்களும் படைக்கப்பட்டவர் தான். இவர் வசனமோ பக்கத்திற்கு பக்கம் 1000 பக்கங்கள் இருந்தாலும் அந்த வசனத்தை கரைத்து குடித்து கரெக்டாக பேசக்கூடிய ஒரு திறமை வாய்ந்த ஒரு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் பெயர் புகழ் பெற்றவர். இவருக்கு பிரபு, குமார், சாந்தி மற்றும் தமிழ்மொழி என்ற 4 பிள்ளைகள், 2 மகன்கள், 2 பெண் குழந்தைகள் உள்ளார்கள். அன்றைய காலகட்டத்திலிருந்து பிரபு அவர்களை இவர் நடிகர் தமிழகத்திலே சிறந்த நடிகருக்கான ஒரு விருதையும் அமெரிக்காவில் அன்று இவருக்கு பாராட்டு விழாவும் நடத்தி மிக பிரமாதமாக ஒரு பரிசினையும் அமெரிக்க அரசுகள் கொடுத்தது. அன்றைய காலகட்டத்தில் இவர் நடிப்பின் திறமையாற்றல் கொண்ட ஒரு நல்ல ஒரு நடிகர் என்ற பெயர் பெற்ற வெளிநாடுகளில் இவர் புகழ் பரவியது. இவர் தமிழ், கன்னடம், மலையாளம் போன்ற பல மொழிகளிலும் இவர் நடித்துள்ளார். கன்னடத்தில் 9 திரைப்படமும், மலையாளத்தில் 2 திரைப்படமும், தமிழ் மற்றும் இந்தி 1 திரைப்படமும் இவர் நடித்துள்ளார்கள். இவர் நடித்த திரைப்படங்கள் எல்லாமே அனைத்துமே வெற்றியை கொடுத்தது. பல திரைப்படங்களை பொறுத்த வரைக்குமே 100 கடந்து ஓடிய திரைப்படங்கள் என்று கணக்கிட்டு பார்த்தால் ஒரு 150 திரைப்படங்கள், 150 திரைப்படங்கள், 50 என்று கணக்கிட்டு பார்த்தால் ஒரு 80 திரைப்படங்கள் என இவர் 200 மேற்பட்ட திரைப்படங்கள் இவர் நடித்துள்ளார். அன்றைய காலகட்டத்தில் ஜெயலலிதா அம்மையாருடன் இவர் செவ்வாளியர் விருது வாங்கப்பட்டார். இவர் அன்றைய காலகட்டத்தில் சிவாஜி காலிவுட் நடிகராகிய மர்லின் பிரான்சிடம் புகைப்படம் எடுத்துக்கொண்டார். அன்றைய காலகட்டத்தில் பத்மபூஷண விருதுகள் என இவருக்கு வழங்கப்பட்டது. நடிகர் திலகம் ஜிவாலிய சிவாஜி கணேசன் என்ற ஒரு பட்டமும் இவருக்கு அளிக்கப்பட்டது. அன்றைய காலகட்டத்தில் சினிமா துறையில் பொறுத்தவரைக்கும் அம்பிகா, ராதா என பல நடிகர்கள் இவர் கூட நடித்தது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். அந்த நடிகைக்கு அம்பிகா ராதா அவர்களுக்கு சிவாஜி கணேசனுடன் நடித்தது மிகப்பெரிய ஒரு பெயராக இருந்தது. அன்றைய காலகட்டத்தில் ஒவ்வொரு நடிகருக்கும் ஒரு ஒரு வேறுபாடு இருந்தாலும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு அந்த வேறுபாடு கிடையாது. எந்த நடிகரிடம் சக நடிகரிடம் நடித்து திரைப்படங்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றியாக தான் இருக்கும். அன்றைய காலகட்டத்திலும் வெற்றி தான். இன்றைய காலகட்டத்தில் ரஜினிகாந்த் அவர்களுடன் படையப்பா திரைப்படத்திலும், விஜயகாந்த் அவருடன் வீரபாண்டியன் திரைப்படத்திலும், நடிகர் கமலஹாசன் அவர்கள் தேவர் மகன் திரைப்படத்திலும் இவர் நடித்திருக்கிறார். இவர் பல நடிகர்களுடன் நடித்திருந்தாலும் இவர் நடித்த கடைசி திரைப்படம் பூப்பறிக்கு வருகிறோம். இந்த திரைப்படத்தில் தான் விசாலின் அண்ணனுடன் நடித்திருப்பார்கள். அந்த திரைப்படம் தான் கடைசியாக நடித்த திரைப்படம். அதற்கடுத்து இவர் திரைப்படத்தில் நடிப்பதை நிறுத்திவிட்டார். உடம்பில் சில அறுவை சிகிச்சை செய்திருந்த காரணத்தினால் திரைப்படத்தை நடிப்பதை விட்டுவிட்டு தன் வீட்டில் தன்
பேரன் பேட்டிகளுடன் கொஞ்சி குழாவுவது, மற்றபடி சிரித்த முகத்துடன் எல்லோரும் வாக்கிங் போன்ற பல விஷயங்களை செய்து கொண்டிருந்தார் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். அன்றைய காலகட்டத்தில் இவர்களோட ரசிகர்கள் மற்றும் இவர் நண்பர்கள் இவர் வீட்டிற்கு வழக்கமாக தினம் வந்து அவரை கவனிப்பார். உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் அடிக்கடி வந்து இவரை கவனித்து எல்லோரும் செல்வார்கள். தின தினம் ஒரு நண்பர் இவர் வீட்டிற்கு வருவார். அன்றைய காலகட்டத்தில் 21/7/2001 நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர் உடல்நிலை 7/46 அன்று இவர் உயிர் பிரிந்தது. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் உயிர் நம்மை விட்டு பிரிந்தாலும் இவருக்கென்ற ஒரு ரசிகர் பட்டாலும் இவருக்கென்ற ஒரு ரசிகர்கள் இவர் மறைந்தாலும் இவர் நடித்திருக்கும் திரைப்படங்கள், சினிமா துறைகள், இவர் சாதனைகள் இன்னும் பல 1000 ஆண்டுகள் இவர் நிலைத்திருப்பார். நடிகர் திலகம் என்ற ஒரு பெயர் பெற்ற ஒரு நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை அன்றைய காலகட்டத்தில் இவர் மறைந்தவுடன் இவர் ரசிகர்கள் பல பேர்கள் இறந்து உள்ளார்கள். பல பேர்கள் மொட்டையடித்து, பல பேர்கள் பாலாபிஷேகம், பல பேர்கள் காவடி என பல விதமான இதுகள் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு செய்யப்பட்டார்கள். அன்றைய காலகட்டத்தின் பிறகு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு மதுரை மற்றும் சென்னை போன்ற பல இடங்களில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களின் சிலைகள் திறக்கப்பட்டது. ஜெயலலிதா அம்மையாராலும் திறக்கப்பட்டு பல ஊர்களில் இவர் தெய்வமாக இன்றும் வணங்கி கொண்டிருக்கிறார். என்றும் மறையாத தெய்வமாக நமது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் மக்களின் மனதில் நீங்காத நினைவு பெற்று இருக்கும் இன்று 23rd ஆண்டு நினைவு நாள். அவரை நாம் நினைக்க நினைக்க நம் ரசிகர்களும் சரி நம் தொண்டர்களும் காலத்தால் அழிய முடியாத ஒரு சரித்திர நாயகன் நமது நடிகர் திலகம் பெயர் பெற்ற சிவாஜி கணேசன். அந்த பெயர் புகழ் பெற்ற ஒரு நடிகனின் வரலாற்றை நான் உங்களுக்கு அர்ப்பணிப்பது உங்கள் பிடிஎன் சினிமா. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களின் 23rd ஆண்டு நினைவு நாள்.